இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்க நண்பர்களே, இயற்கையே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய இயற்கை மருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுடைய முழு தகவலையும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்திருப்பாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னா தலைவலி. இன்றைக்கி இந்த தலைவலி அப்படின்ற அந்த தலைப்பிலிருந்து தான் இன்றைக்கி இயற்கையான மருத்துவம் என்ன, அது எப்படி உடனடியாக சரி பண்ணுறது அப்படின்றத நம்ம முழுமையான வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். இந்த தலைவலி பார்த்திங்கனாக்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி தலைவலிக்கும், ஒரு சிலருக்கு இந்த சைடில் வலிக்கும், ஒரு சிலருக்கு பின்னாடி வலிக்கும், ஒரு சிலருக்கு பார்த்தா சென்டரில் வலிக்கும். இப்படி ஒவ்வொரு தலைவலிக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. அது நம்ம நிறைய வீடியோக்களை போட்டிருக்கோம். அதுக்கான புள்ளிகளையும் வர்ம புள்ளிகளையும் நம்ம பாயிண்ட்டுகளாக சொல்லியிருக்கோம். இப்போ முன்ன பக்கம் தலைவலி வந்தாக்க ஏன் வருது, பின்ன பக்கம் தலைவலி வந்தால் ஏன் வருது, சைடில் வந்தால் ஏன் வருது, சென்டரில் வந்தால் ஏன் வருது, தூக்கமின்மையினால் வரும், பசி சாப்பிடவே இல்லைனாலையும் வரும், டென்ஷன் ஆகுனா வரும். இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு வகையான தலைவலி வரும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கான காரணங்கள் ஏன், அதிலேருந்து எப்படி வெளியே வருதுன்றதும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நான் சொன்ன இந்த எல்லா வலியும் வந்துருச்சு, தலைவலியும் வந்துருச்சு, நாலு பக்கம் தலைவலிக்குதுன்னு வைங்களேன், இல்லை ஒன் சைடு தலைவலிக்குதுன்னு வைங்களேன், வரும்போது பார்த்தீங்கன்னாக்க கண்ணே கீழே உணர்ந்து போகிற மாதிரி ஒரு வலி இருக்கும். எங்கேயாவது போய் முட்டிக்கலாமா, சாமி ஏண்டா இந்த தலைவலி வருது, எதிரிக்கு கூட இந்த தலைவலி வரக்கூடாதுன்ற ஒரு ஃபீல் இருக்கும். அந்தளவுக்கு தலைவலி ஒரு கொடுமையான வலி. தைலம் போட்டு தேய்ப்போம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவி பிடிப்போம், மாத்திரைகளை முழுவோம், ஊசியை போடுவோம், அப்பயும் தலைவலியே நிற்காது. என்னடா பண்ணுறது, எதிரிக்கு கூட இந்த வலி வரக்கூடாது, அப்பா இதிலேருந்து என்னை காப்பாற்று, என்ன என்ன பண்ணுறதுனே முடியல அப்படின்னு சொல்லிட்டு உருண்டு பெறலுவோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்க இந்த தலைவலி போகிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி தலைவலி வந்துருச்சுன்னா மற்றவங்களோட பேசவே முடியாது, எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க. அப்பா சாமி எனக்கு தலை வலிக்கிற வழியில் என்னை டென்ஷன் பண்ண தயவு செஞ்சு போயிடுறியா அப்படின்வாங்க, கதவெல்லாம் அடைச்சிருவாங்க, ஒரு சின்ன குண்டூசி கூட விழக்கூடாதுன்னு நினைப்பாங்க, அந்தளவுக்கு சைலண்ட்டாக இருக்கும்னு நினைப்பாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிற இந்த காய்கறிகளை வச்சு எப்படி குணமாக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த காய்கறிகள் பாருங்கள் என்னென்ன வச்சுருக்குன்னு. இந்த காய்கறிகளை பார்த்தீங்கன்னாக்க நான் வச்சுருக்கிறது கத்திரிக்காய். இது நாட்டு கத்திரிக்காய் தான் எடுக்கணும். ஒருவேளை இது கிடைக்கலன்றம்போது நீங்கள் நார்மலாக எடுத்துக்கலாம். ஆனால் இந்த கலரில் உள்ள கத்திரிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக கேட்கும், எல்லா கத்திரிக்காயும் கேட்கும், இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த கத்திரிக்காய். அதுக்கப்புறம் என்னுடைய கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே கொத்தவரங்காய் வச்சுருக்கேன். இதுதான் கொத்தவரங்காய், இதையும் பச்சையாக எடுத்துக்கணும். நான் சொல்கிற எல்லா காய்கறியும் அதனோட தோல் செதை விதை பச்சையாக கட் பண்ணி அப்படியே மிக்சியில் போடணும், எதுவுமே ரிமூவ் பண்ணக்கூடாது. இங்கே நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னாக்க எலுமிச்சை பழம், இதுவும் பார்த்தீங்கன்னாக்க அதனுடைய தோல் அதனுடைய செதை அதனுடைய விதை எல்லாத்தையும் கட் பண்ணி மிக்சியில் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தலைவலி வந்துருச்சு, அதிகமாக தலைவலி வந்துருச்சு, மாத்திரை மருந்து போட்டும் சரியாகலை அப்படின்ற சொல்கிறவங்களுக்கு இயற்கையான மருத்துவ முறையில் கத்திரிக்காய் 2, கொத்தவரங்காய் 5, பெருசாக லெமன் இருந்தால் பாதி போதும், சின்ன லெமன் இருந்தால் 1. இன்னொரு முறை சொல்கிறேன், தலை சார்ந்த வலி இருக்குது, தலையை ரொம்ப வலிக்குது, ஒன்றுமே முடியல அப்படின்றவங்களுக்கு 2 கத்திரிக்காய், அதுக்கப்புறம் 5 கொத்தவரங்காய், பெரிய லெமன் இருந்தால் 1/2 லெமனு, சின்ன லெமன் இருந்தால் 1. எல்லாத்தையும் அதனுடைய தோல் அதனுடைய செதை அதனுடைய விதை பச்சையாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி புளிஞ்சி வடிகட்டி அந்த சார் 2 ஸ்பூன் தான் வரும், அதை குடிக்கலாம். கொஞ்சம் அந்த சார் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி புளிஞ்சி வடிகட்டி அந்த அரை டம்ளர் ஜூஸை உமிழ் நீரோடு சப்பி 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 குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த 10 நிமிஷத்தில் அந்த தலைவலி பஞ்சாக பறந்தே ஓடிப்போங்க. அப்படிப்பட்ட ஒரு வலி நிவாரணி தான் என் கையில் இருக்கிற இந்த கத்திரிக்காய், கொத்தவரங்காய், லெமன். இது வந்து தலைவலி மட்டும்தான் கேட்குமா,
உடம்பில் இருக்கிற எல்லா வலியும் கேட்காதா அப்படின்னாக்க கண்டிப்பாக கேட்கும். இப்போ நாம் பேசியிருக்கிறது தலைவலிக்கான தலைப்புன்றதை மட்டும் சொல்கிறதுனால இந்த காம்பினேஷன் வந்து உடனடியாக வேலை செய்யும். இது கேட்பீங்க, ஐயா தலைவலி வந்துருச்சு, ஒரு நாளைக்கு எத்தனை முறை இதை சாப்பிடணும் அப்படின்னா, தலைவலி அதிகமாக இருக்குன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை முறை வேணாலும் இதை அரைச்சி அரைச்சி குடிக்கலாம், சைடு எஃபெக்ட் இருக்காது. இதை ஒரு சிலர் குடிக்கும்போது சொல்கிறீங்க, ஐயா அல்சர் இருக்குது குடிக்கலாமா அப்படின்னா, லெமன் குடிக்கலாம், ஆனால் அதனுடைய தோல் சதை விதையோடு போகிறதுனால அல்சரும் சரியாகவும் தாராளமாக குடிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க சளி பிடிக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த ஜூஸோட கொஞ்சம் மிளகுதூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள் சேர்த்து குடித்தோம்னா சளி பிடிக்காது. இப்போது தலை சார்ந்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு தீர்வாக அமையக்கூடிய இந்த மூணு காய்கறிகளே போதுமானது, முழு தீர்வை முழு நிவாரணத்தையும் அளிக்கும். ஒருவேளை தொடர்ந்து தலைவலி இருக்குது அப்படின்னாக்க ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, மருத்துவரின் ஆலோசனைப்படி. அப்போ எடுக்கும்போது உங்களுக்கு தலையில் ஏன் பிரச்சனை வருது, தலையில் ஏதாவது லிம்போம மாதிரி அதாவது கட்டிகள் மாதிரி ஏதாவது இருக்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க பிளட் கிளாட் ஆகியிருக்கா அப்படின்றதையும், இல்லை மற்ற பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதான்றதையும் தெளிவாக பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேனில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இது மருத்துவரின் ஆலோசனை பண்ணி நீங்கள் எடுத்து, ஒருவேளை உங்களுக்கு தலை சார்ந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கான அந்த டெஸ்ட்டுகளை எடுத்து நீங்கள் அந்த பிரச்சனைகளை கண்டுபிடிச்சி அதுக்கான சிகிச்சைகளை எடுத்து அந்த நோயை குணப்படுத்தி கொள்வது மிகவும் மிகவும் சிறப்பானது. சரிங்களா, தலைவலி மட்டும் இல்லை, உடம்பலியெல்லாம் இருக்கிறவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம், ஜூஸ் எடுத்துக்கலாம், தாராளமாக அந்த வலியும் போகும். என்ன நேயர்களே, தலைவலிக்கான முழுமையான தீர்வு இன்றைக்கி நம்ம இந்த காய்கறி வைத்தியத்தில் பார்த்துருக்கோம். நிறைய பேர் பார்த்திங்கனாக்க இயற்கை மருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, அதே சமயத்தில் கமெண்ட்ஸ் பண்ணவும் மறந்துடவே மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.